வணக்கம் யூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட அன்பு நெஞ்சங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு ஃப்ரைடே, நான் கண்டிப்பாக யூகே வீசா அதுக்கப்புறம் ஜாப் பற்றின அப்டேட்ஸோடு தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். இந்த வீக் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஓமைக்ரான் சொல்லிட்டு கொரோனாவோட இன்னொரு வேரியன்ட் வந்து ரொம்ப வேகமாக உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கு. அதில் யூகேவும் ஒன் ஆஃப் த கண்ட்ரியாக வந்து இருக்குது. இதனால் நிறைய பேர் வந்து வீசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை வெயிட் பண்ணிட்டுருக்கலாம், இல்லை ட்ராவல் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கலாம். ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான இந்த கொரோனா, அதாவது இந்த ஓமைக்ரான் கொரோனாவால் என்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பாதிப்புகள் இருக்கா, இல்லை எப்பயும் போல தான் இருக்கா, இல்லை என்ன மாதிரியான புது வீசாஸ் எல்லாம் வந்து சைன் அப் ஆயிருக்கு இல்லையா, ஸோ அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் வரப்போகிற காலங்களில் இருக்குமா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுசாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதற்கு முன்னாடி பிரியா பிரபு விளாக்ஸை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, என் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓமைக்ரான் இது சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த கொரோனா வைரஸை வந்து புதுசாக ஒரு மாதிரி ஒரு கொரோனா வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கும் அதுக்கு முன்னாடி உள்ள கொரோனாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்கன்னா, இது வந்து அதை விட ரொம்ப 50% வந்து ரொம்ப வேகமாக, ஏன்னா அதுவே ரொம்ப வேகமாக தான் பரவோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தோம், வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்போ அதை விட 50 மடங்கு அதிகமாக பரவும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஒரு சில நாடுகளில் வந்து அது இருக்குதுன்னு அதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் பிரிட்டனும் ஒன்றா இருக்குது, இந்தியாவும் இருக்குது. இதனால் என்ன மாதிரி வரும் அப்படின்னா, பார்டரை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃப்ளைட்ஸ் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இங்கேருந்து அதாவது இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு போகக்கூடாது, அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வரக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இப்போ இங்கே பிரிட்டனில் வந்து மாஸ்க் வந்து கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்னும் ஒரு ஒரு வீக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா போன வாரம் வரைக்கும் வேறு அப்டேட்ஸ் இருந்துச்சு. ஏன்னா கடந்த 2 வாரமாக நான் நிறைய என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கேல் அப் வீசா, அதுக்கப்புறம் இன்னொரு வீசா, நிறைய புது வீசாஸ் எல்லாம் சைன் அப் ஆயிருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து அங்கேருந்து ஸ்டூடெண்ட் வீசா மூலமாக, இல்லை இந்த மாதிரி வீசா மூலமாக வரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய அதிகமாக இருந்துச்சு. என்ன டெம்பரவரியாக வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து இந்தியாவுக்கு போகிறதுக்கு நான் பிளான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னோடய பிளான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பிசிஆர் டெஸ்ட்னு சொல்லி நம்ம இங்கே எடுக்கணும். அது வந்து ஒரு ஆளுக்கு வந்து 60 பவுண்டு, நான் இங்கே இங்கிலாந்து மணியில் நான் சொல்கிறேன். நான் அப்புறம் அப்படியே நான் அதை எடுத்துகிட்டு நெகட்டிவ், அதாவது நெகட்டிவாக இருந்த பின்னாடி நான் அப்படியே ட்ராவல் பண்ணி இப்போ இந்தியா போகிறேன்னா, அப்புறம் அங்கே ஏர்போர்ட்டில் இறங்கின பின்னாடி அகெயின் திரும்பவும் நான் வந்து இன்னொரு டெஸ்ட் வந்து எடுக்கணும். இப்போ அதில் வந்து எனக்கு வந்து நெகட்டிவ் அப்படின்னா, அப்போ கூட நான் வீட்டில் 7 நாள் வந்து தனிமை, அதாவது ஐசோலேஷன், செல்ஃப் ஐசோலேஷனில் நான் இருக்கணும். நான் வந்து நெகட்டிவாக இருந்தாலுமே இன்கேஸ் பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா தனியாக அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம பார்த்துட்டு, ஸோ அதுக்கான அந்த இது வந்து அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஓமைக்ரானோட இந்த கொரோனாவோட அந்த எஃபெக்ட் எப்படின்னு சரியாக தெரியல. பட் நீங்கள் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் நீங்கள் அங்கேருந்து இங்கே வரீங்க அப்படின்னாலுமே அதே மாதிரி தான், அங்கே ஏர்போர்ட்டில் நீங்கள் எடுக்கிற அந்த டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வரீங்க, அங்கேருந்து ட்ராவல் பண்ணி திருப்பி நீங்கள் இங்கே ஏர்போர்ட்டுக்கு வரீங்க அப்படின்னாலும் திரும்ப இங்கேயும் நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கணும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ நிறைய பேர் வீசா அப்ளை பண்ணிட்டு இங்கே கிளம்பி வருவாங்க இல்லைங்களா, ரெட் லிஸ்டட் அப்படி சொல்லி சில கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. இப்போ அதில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வரவே முடியாது. ரெட் லிஸ்டட் இல்லாத கண்ட்ரீஸ் வந்து நீங்கள் வரலாம். பட் இந்த மாதிரி சில ரூல்ஸ் இப்போதைக்கு டெம்பரவரியாக போட்டிருக்க இந்த ரூல்ஸை தான் உங்களுக்கு ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். மேபி நெக்ஸ்ட் வீக் ஏதாவது சேஞ்சஸ் ஆகலாம், அல்ல அதுக்கடுத்த வாரம் ஏதாவது சேஞ்சஸ் ஆகலாம், சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். பட் இப்போதைக்கு வந்து இதுதான் சொல்லியிருக்காங்க, மாஸ்க் கண்டிப்பாக வேர் பண்ணணும் யூகேக்குள்ளே நீங்கள் வந்த பின்னாடி. தென் கண்டிப்பாக நீங்கள் இந்த டெஸ்ட் எடுக்கணும். யூகேயில் வந்து இது வந்து 60 பவுண்டு, இது இந்தியாவில் வந்து 700 3400 வரைக்கும் அதோட ரேட் வந்து இருக்குது. அதை ஹாஃப் அன் ஹவரில் உங்களுக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னா 3400 சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக நான் பார்த்தேன். பட் உங்களோட அந்த டிரான்சிட், அதாவது அடுத்த ஃப்ளைட்டுக்கும் உங்களுக்கும் அந்த கேப் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அந்த ஏர்போர்ட்டில். நீங்கள் அதை வந்து நீங்கள் அதை வாங்கும் போதே அதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுட்டு வாங்குங்க. ஏன்னா நான் பார்க்கும் போதே, நாங்கள் இங்கே நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்கள் இது டிஸ்கஸ் பண்ணும்போது, ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த பிசிஆர் டெஸ்ட் எடுத்து நீங்கள் நெகட்டிவ் வந்த பின்னாடியே நீங்கள் தனிமைப்படுத்திட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறமும் 8th டே அகெயின் திரும்பவும் நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் அதுலேயே வந்து உங்களுக்கு நெகட்டிவாக வரணும். அண்ட் அப்புறம் நீங்கள் வந்து பாம்பே வழியாக, இப்போதைக்கு வந்து மகாராஷ்டிரா அந்த கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அதன் வழியாக அந்த ஏர்போர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதை வழியாக நீங்கள் போகிறீங்க வரீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு ஹோட்டல் குவாரண்டைன், அதாவது அந்த 7 நாள் நம்ம வந்து ஐசோலேஷனில் இருப்போம் இல்லைங்களா, அது வந்து நீங்கள் ஹோட்டல் குவாரண்டைனில் தான் இருக்கணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் வந்து இந்த பிசிஆர் டெஸ்ட் நம்ம வந்து முன்னாடியே நம்ம வந்து புக் பண்ணிக்குவோம். இப்போ நாங்கள் இங்கேருந்து இந்தியா வரோம் அப்படின்னா இப்போ நம்ம புக் பண்ணிடுவோம். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் அப்படி தான் அவங்க புக் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அவங்க வந்து சண்டே வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது, அவங்களால திடீர்னு அவங்க வந்து அவங்களுக்கு கோவிட்னால கேன்சல் பண்ணி
பண்ணிட்டாங்க. பட் அவங்களால இந்த கோவிட் டெஸ்ட் இந்த அதாவது 60 pounds ஒரு ஆளுக்கு, ஸோ 4 பேர்னா 230 pounds அவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களால வந்து அதை கேன்சல் பண்ண முடியல. ஏன்னா அது இன்கேஸ் இந்த மாதிரி ஏதாவது சில சந்தர்ப்பத்தால் உங்களால் கேன்சல் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த டைம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் முன்னாடியே வந்து ஒரு 1 week முன்னாடியே நீங்கள் வந்து அதையும் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணணும். அப்படி நீங்கள் வந்து லாஸ்ட் மினிட்டில் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரீஃபண்ட் கிடையாது. நீங்கள் அதை வேறு யாருக்கும் சேஞ்ச் பண்ணவும் முடியாது. இல்லை அடுத்து அவங்க வந்து இப்போ ஏப்ரலில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்பவும் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த ஒரு பிசிஆர் டெஸ்ட்டு நீங்கள் வந்து புக் பண்ணும்போது இன்கேஸ் கேன்சலேஷன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பிசிஆர் டெஸ்ட் கேன்சலே நீங்கள் ஃபஸ்ட்டு கவனத்தில் வச்சுக்கோங்க. இதன் மூலமாக லாக்டவுன் வருமா அப்படின்னு கேட்டால் க்வெஸ்சன் மார்க். கண்டிப்பாக வரத்துக்கும் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னும் ஒரு 1 month, 2 months கழித்து அதோட கன்ஃபர்மேஷன் தெரியும். ஏன்னா போன வருஷம் இப்போ புதுசாக இங்கே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூகே விசாக்கா கிடச்சிங்க வரீங்க, ஸ்டூடெண்ட்டாக வரீங்க, அதாவது வேலை தேடி வரீங்க அப்படின்னாலுமே போன வருஷம் எப்படி லாக்டவுனில் இருந்துச்சு அப்படின்னா ஜாப் அந்த மார்க்கெட்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு லாக்டவுன் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் வந்து உங்களுக்கு க்ளோஸில் இருக்கும், நிறையா வந்து ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸில் இருக்கும், மக்களோட அந்த நடமாட்டங்கள் எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும். நிறைய பெரிய பெரிய அதாவது எல்லாமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்து உங்களுக்கு போன தடவை லாக்டவுன்லாம் நடந்துச்சு. நிறைய வந்து ஃபினான்ஷியலாக வந்து கொஞ்சம் வந்து இங்கே ஸ்ட்ரகிள் ஆனாங்க, யூகேலேருந்து நிறையவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து லாக்டவுன் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டை விட்டு நீங்கள் வெளில போகவே முடியாது. ஸோ ஏன்னா நம்ம வீட்டை விட்டு வெளில போனோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஜாப் எடுக்கலாம், இல்லை ஏதாவது பார்ட் டைம் வேலைக்கு நம்ம போய் ஒரு இடத்துல போய் நம்ம வந்து பார்ட் டைம் வேலை எடுக்கணும்னா கூட நம்ம வெளில போனால் தான் அந்த ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். பட் வந்து இப்போ போன வாரம் வரைக்குமே வேறு மாதிரி இருந்துச்சு நிலமை. ஏன்னா வந்தால் நீங்கள் ஈஸியாக ஜாப் எடுக்கலாம், ஈஸியாக நீங்கள் வந்து பார்ட் டைம் ஒர்க் எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் இப்போ வந்து நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேலையோடு வரீங்க அப்படின்னா சேஃப். மற்றபடி இங்கே வந்து நீங்கள் ஏதாவது பார்ட் டைம் வேலை எடுத்துக்கலாம், அந்த வேலையை எடுத்து நம்ம சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இன்கேஸ் லாக்டவுன் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வரப்போகிற வீக்ஸில். ஏதாவது உங்களுக்கு லாக்டவுன் போட்டு ஏதாவது இஷ்யூ ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வரும்போது நல்ல ஒரு ஜாப் ஆஃபரோடு வரீங்க அப்படின்னா இட்ஸ் சேஃப். வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது பிளானில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு நிதானமாக வர்றது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். நான் வரப்போகிற வீடியோஸில் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அடுத்த வாரமும் ஏதாவது இந்த வீசா ஏதாவது சேஞ்சஸ், இது வரைக்கும் எதுவும் சேஞ்சஸ் கொடுக்கல, வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து லாக்டவுன் ஏதாவது போட போகிறாங்களா, அப்புறம் வந்து ஏதாவது ரூல்ஸ் ஏதாவது ரெகுலேஷன்ஸ் மாற்ற போகிறாங்களா, அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் குவாரண்டைனில் வேறு ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து அதாவது இப்போ வரைக்கும் இன்டோர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்க போகிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது வரப்போதா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்த போகிற வரப்போகிற வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் என்னோடய யூகே விசா பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா என்னோடய யூகே விசா வீடியோ பிளேலிஸ்ட் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அடுத்த வார வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்க வரேன். அதுக்கு முன்னாடி பிரியா பிரபு வ்ளாக்ஸை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.